வெல்கம் டு த சேனல் என் உயிரே எபிசோட் நம்பர் 51. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இபி டெய்லி டைம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பாரு, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கார், அப்படி என்ன பிளான் பண்ணாங்கன்னு புரியலையே. அது என்ன பேபி, ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கியா? பாரு உண்மை சொல்லுங்க மாமா, என்ன பிளான்? கியூரியாசிட்டி கொல்லுது. ஆதி, இன்னைக்கு குலதெய்வம் கோயில் போய் திரும்ப வர வரைக்கும் அம்மா மௌன விரதம் இருப்பாங்க, இது நம்ம குடும்ப வழக்கம். பாரு, என்னது நிஜமாவா? ஆதி, ஆமாம். ஸோ நான் தான் வின் பண்ண போகிறேன். பரிச்ச, இது தெரியாமல் போயிடுச்சே. அது அப்போது தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க. பரு சிரிச்சுட்டே, உங்ககிட்ட தோற்று போகிறதில்ல எனக்கு என்ன வருத்தம், நான் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அதி, பாரா என்ன ஒரு மனசு. பரு, கிண்டல் பண்ணாதீங்க. சரி வாங்க, எல்லோரும் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதி, நாளையிலேருந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது, நியூ நானு ஒன்றா இருக்க போகிறோம். நினச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? பரு, ஆமாம் மாமா, இனிமேல் நமக்கு எந்த கஷ்டமும் இல்லை. சொல்லிட்டே பாரு ஆதி மேலே சாஞ்சிக்கிறா. நெக்ஸ்ட் டே நந்தினி, பிளான் பண்ணுறான் பண்ணுறேன்னு இப்போது மெஹந்தி வரைக்கும் போயிடுச்சு, ஒரு பொறுமையாக இரு. மனஜா, ஆமாம். அவன் தாலி கட்டுறத பார்த்து விருந்து சாப்பிட்டு போயிடு. குரு, இந்த மெஹந்தியில் பாய்சன் இருக்குது. நந்தினி, அப்போது இதை அப்ளை பண்ண உடனே? குரு, உடனே ஒன்றும் ஆகாது, கொஞ்ச நேரம் அப்புறம் மயங்கி விழுவா. வனஜா, சோதப்பாமா செய். ஆதி, அப்பா ப்ளீஸ் இது மட்டும் செய்யுங்களேன். புருஷ், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, நான் உன்னோட அப்பா. ஆதி, அப்புறம் நான் என்ன டேடின்னு சொன்னேனா? புருஷ், விளையாடாதாதி, இதெல்லாம் என்ன ஆசை, சரி வராது. அருண், ஆமாம் ப்ரோ, மெஹந்தி அழகாக வரணும், ஸோ ட்ராப் திஸ் ஐடியா. ஆதி, அதெல்லாம் தெரியாது, பாருக்கு நான் மெஹந்தி போட்டு விடணும், அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விடணும். சாம், ஏன் ஆதி உனக்கு இப்படி ஒரு விபரீத ஆசை? ஐஷு, எல்லாம் நீங்கள் சிந்துக்கு போட்டு விடுறத பார்த்து தான். புருஷ், உன் அம்மா கிட்ட என்னால் பேச முடியாது, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அது கொஞ்சம் யோசிச்ச ஐடியா வரும், உங்களுக்கு பாசமே இல்லை. புருஷ், இல்லைன்னு வச்சுக்க, ஆளை விடு. அது இது நீங்கள் சொன்னால் மட்டும்தான் நடக்கும். புருஷ், பேசாமல் இப்படி செய்ய. அது அதெல்லாம் 49 தடவை ட்ரீம் பண்ணிட்டேன். புருஷ், இன்னொரு தடவை பண்ணு, செஞ்சுரி அடிச்சிடலாம். அது ப்ளீஸ்ப்பா, எங்களுக்காக இந்த ஒரே ஒரு தடவை. புருஷ், சரி வராதாதி. அது அட்லீஸ்ட் நாங்கள் சொல்கிறப்போ நீங்கள் சப்போர்ட் செய்யணும். புரிஷ், சரி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறார். பாரு, என்னம்மாமா இன்னும் கொஞ்ச நேரத்தில் மெஹந்தி ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும், ஆனால் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க. அது நான் தான் மெஹந்தி போட்டு விடுவேன். பரு, அதை எப்படி முடியும்? அது வெயிட் பண்ணி பாரு, புரியும். பரு, மாமா இதெல்லாம் எனக்கு போட போகிற டிசைன்ஸ். அது இங்கே வச்சுருக்க மரதாணியெல்லாம் பரு எனக்காக வச்சுருக்காங்க. அது ஆசையாக இருக்குது, நான் உன் கையை பிடிச்சி போடணும், நேசிரிச்சிட்டே என்னை டிஸ்டர்ப் செய்யணும். பரு, நினச்சி பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் நடக்குமா? அது நடக்கலாமே. பரு, சரி போங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். அது நான் ஹாப்பி. பரு, அதுக்கு ஆதி அதனால் மாற்றலான்னு சொன்னேன். பாரு அவரை முறைச்சிட்டு ரூம் விட்டு தள்ளி விடுறா. ஆதி, ஓய் இவ்வளோதான் நம்பிக்கையா மேலே? பாரு, என்ன ட்ராமா பண்ணாலும் டோர் ஓப்பன் செய்ய மாட்டேன். ஆதி, சரி சரி போயிடுறேன், ரொம்ப பண்ணுறேன். கொஞ்சம் நேரம் அப்புறம் பாரு கதவை மெதுவாக திறந்து பார்க்குறா. பாரு, மீண்டும் நிஜமாகவே போயிட்டாரா? இருக்காதே. அவள் தேடி பார்க்குறா. ஆதி அவள் பின்னாடி நின்றுட்டு, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன தேடிட்டுருக்கீங்க? பரு வேகமாக திரும்பி முறைச்சிட்டு, மாமா இன்னும் போகாமல் என்ன செய்கிறீங்க? ஆதி, ஒரு ஃப்ராடு எப்படி தேடும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இன் ஃபங்க்ஷன் பாரு வந்து உட்கார்றா. அக்கிலா, சரி ஸ்டார்ட் பண்ணுங்க. நந்தினி, ஆண்டி நீங்கள் போட்டு விடுங்க, அப்புறம் பார்ல லேடி போடட்டும். மதன், அண்ணி ஒரு விஷயம். அகிலா, என்ன?
மதன், அது என் ஃப்ரெண்டோட பையன் மேரேஜில் மாப்பிள்ளை போட்டு விடுற மாதிரி ஃபோட்டோ ஷூட் இருந்துச்சு, நம்மளும் செய்யலாமா? அகில, அவர் கொடுத்த ஐடியாவா? புரிஷ், எல்லாம் பையன் வேலையாக இருக்கும், பெர்மிஷன் கேட்டான், நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அகிலா. மனஜா, என்ன நந்தினி அந்த விஷம் இருக்க மருதானியை எடுத்து ஆதியே போட்டு விடுறானா? இது நல்லா இருக்கே. நந்தினி, வாங்க வேடிக்கை பார்க்கலாம். அகிலா, இதெல்லாம் என்ன பழக்கம், ஒன்றும் வேண்டாம். புரிஷ், ஆமாம் அகிலா, நீ சொல்கிறது தான் சரி. ஆதி, டேய் அப்பா ஏன் இப்படி பண்ணுறார்? அருண், அவருக்கு அவர் ஒய்ஃபை ஹேண்டில் பண்ணுறது எப்படின்னு தெரியும், ஸோ பொறுமையாக வேடிக்கை பாரு. ஷாம், உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம் ஆதி. ஆதி, உங்ககிட்ட சொன்ன பாருங்க என்ன சொல்லணும் சொல்லிட்டு ஆதி அவங்க பேசுகிறத கவனிக்கிறார். அங்கே பாரு நடக்கிறத ஒரு பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கா ஐஷு. நோ வரிஸ் பாரு, பிளான் சக்ஸஸ் ஆகிடும். மித்ரா, உனக்கு நம்பிக்கை இருக்கா? பாரு, அது எல்லாம் இருக்குது, ஆனாலும் இந்த வனஜாமா எதுவும் நடுவில் வந்து குழப்பம் பண்ணால் என்ன செய்கிறது? வனஜா, அக்கா ஃபோட்டோஷூட்க்கு தானே, விடுங்க செய்யட்டும். புருஷ், என்ன அதிசயம், நீ என் பையனுக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ணுற? வனஜா, எனக்கு பார்வதியை பிடிக்கல, அந்த கோபத்தை ஆதி மேலே காட்டினேன், இது ஒரு குற்றமா? புருஷ், சரி சரி பார்த்து செய்ங்க. அகிலா, என்னங்க நீங்கள் ஓகே சொல்லிடுங்க. புருஷ், விட அகிலா, சின்ன பசங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்கட்டும். ஆதி, டே சித்தி ஏன் சப்போர்ட் பண்ணுது? அருண், இதில் ஏதோ உழுக்குத்தி இருக்கு ப்ரோ. ஆதி, என்னவா இருக்கும்? அருண், எதுக்கும் கவனமாக செய், என்ன பிரச்சனை செய்ய போகுதுன்னு புரியலை. ஆதி பாரு பக்கத்தில் வரார், அவள் கை பிடிச்சி ரெண்டு அவளை ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறார். அருண், கௌதம் இன்னொரு ரீஷூட் பண்ண சொல்லுங்களேன். கௌதம், சார் விளையாடாதீங்க, இந்த ஷார்ட் சூப்பராக எடுத்திருக்கேன். அருண், சரி சரி அங்கே ரிப்பீட் பண்ண வைங்க, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் தரேன். கௌதம், சரி சரி. ஆதி பாரு ரெண்டு பேரும் உட்கார்றாங்க. பாரு வெக்கத்தோடு ஆதியை பார்க்குறான். ஆதி, இப்போது சந்தோஷமா? பாரு, சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. ஆதி, சரி நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன், ரொம்ப நேரம் இருந்தால் அப்புறம் மாட்டிப்போம். பாரு அவர்கிட்ட கையை நிடுறா. ஆதி மெஹந்தி கோணை எடுத்து பாரு கையை பிடிச்சிட்டு அவ கைக்கிட்ட அப்ளை பண்ண வரார். ஃப்ளாஷ்பேக் டு பி கண்டினியூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். Yeah, everybody knows that I'm breaking down, everybody knows I ain't faking now, everybody knows my heart's faking now, yeah she hates me now, I made mistakes but now, I don't ever wanna be alone, I don't really ever feel at home, on my own, in the zone, that's the only way I know, feeling low, about to blow back up, here I won't ever let the doubt creep in, gotta pop a couple more aspirin, I don't think I'll ever let you in, easier to break it off best friends, I don't really understand myself.